ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:21 இந்த பகுதி தான் இந்த நாளிலே நாம் கவனிக்கப் போகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எத்தனை அருமையான ஒரு வசனம் தெரியுங்களா, எத்தனை அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது மிகவும் ஆண்டவருடைய தெய்வத்தினுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பெற்றவர்கள் தன் பிள்ளைகளுக்கு, வேதம் சொல்லுகிறது, பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, அநியாயம் செய்கிற, நீதி கெட்டிருக்கிற உனக்கே நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்படியாக அறிந்திருப்பாய் என்றால், பரலோகத்தில் இருக்கிற பிதா தன்மை தேடி வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது, கேள்விக்குறியாக கேட்கிறது. அந்த விதத்திலே நாம் கவனிக்கும் பொழுது இந்த உலகத்திலே பரம தெய்வத்தினாலே, நம்முடைய சர்வ வல்லவருடையினாலே இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ஈவாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மீட்கும்படியாக, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது நிச்சயமாக நமக்கு தெரிந்திருக்கிற உண்மை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதை நாம் சாதாரணமாக சொல்லிவிட்டு ஓடி வருகிறோம் என்றால், யாராவது திரும்பி கேட்டால் அதை எப்படிங்க, அதை எப்படி ஒரே மனுஷர் எல்லாருடைய பாவத்தையும் சுமக்க முடியும், என் பாவத்தை நான் தான் சுமக்கணும், உப்பு தின்னுன்னா நான் தான் தண்ணி குடிக்கணும், சாப்பிட்டேன்னா நான் தான் தண்ணி குடிக்கணும், இன்னொருவர் எனக்காக தண்ணி குடித்தா என்னுடைய தாகம் தீர்க்கப்படுமோ, என்னுடைய பசி தீர்க்கப்படுமோ, எனக்கு பசிக்கிறது நான் தான் சாப்பிடணும். அப்படி போல இன்றைக்கு பல பேரோட கேள்வி இருக்கிறது. ஆகவே தான் கிறிஸ்துவை இன்னும் விசுவாசிக்காத, நம்பாத ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்புகிற ஜனம் உண்டு. என்னவென்று, இயேசு எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக என்ன செய்தார், 3 நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இந்த உலகத்தில் அதிகம் என்று பார்க்கிறோம். ஆனால் சத்தியத்தின் அடிப்படையிலே அந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை அந்த அடிப்படையிலே, அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு 2 கேள்வி நம்ம எக்ஸ்ட்ரா கேட்போம்னா நமக்கு திணறுவோம். காரணம் என்ன, நாம் அறிந்து கொண்டிருக்கிற சத்தியம் முழுமையாக நீங்கள் நானும் என்ன செய்யல, சத்திய வேதத்தின் அடிப்படையிலே நாம் அறியாதவர்களாக இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. சபையில் போய் சொல்லுகிறார்கள், சபையில் எத்தனையோ சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள், சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள், சுவிசேஷத்தின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகள் எதின் அடிப்படையிலே நாம் உறுதி கொண்டிருக்கிறோம்? அவர் மூத்த ஊழியக்காரங்க, அவர் சொன்ன எல்லாம் கரெக்டாக இருக்கும், அவர் பெரியவருங்க, அவர் சொன்ன எல்லாம் கரெக்டாக இருக்கும் என்ற அடிப்படையிலே நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? நாம் அறிந்திருக்கிற உண்மைகள், நாம் அறிந்திருக்கிற சத்தியங்கள், நாம் அறிந்திருக்கிற கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருக்கிற விவரங்கள், இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை தருகிறது. ஆனால் எதின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவன், அல்லது உண்மை தெய்வத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எதின் அடிப்படையிலே அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள்? இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வசனம், ஒரு பகுதி சொல்லப்படுகிறது. நாம் பார்த்து விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, நாம் பார்த்து நம்புகிறவர்கள் அல்ல, நாம் விசுவாசிக்கிறவர்கள், நாம் காணாதவைகளை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நானும் எதின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கொண்டிருக்கிறோம், எந்த சத்தியத்தின் அடிப்படையிலே நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, சொந்த இரட்சகராக, தகப்பனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 2 விஷயத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். 1, இயேசு கிறிஸ்து
உங்களுக்கும் எனக்கும் இரட்சகராக மாறியிருக்கிறார், இருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம். ஆனால் ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் தான் இது இருக்க வேண்டும். இதை தாண்டி வேறு ஏதாகிலும் விஷயத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை தளர்ந்து போகும். மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாக அந்த நம்பிக்கை மாற்றப்படும், விசுவாசம் மாற்றப்படும். இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால் அடிப்படையில் இந்த ரெண்டு அடிப்படையில் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாகவே கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருப்பீர்கள். ஒன்று சத்திய வசனம். இந்த சத்திய வசனத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், உலக இரட்சகர் என்பதை நம்ப வேண்டும். இரண்டாவது சரித்திரத்தின் அடிப்படையிலே, நடந்திருக்கிற சரித்திரத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொடுக்கப்படுகிற சத்தியங்கள், கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நீங்களும் நானும் எதின் அடிப்படையில் கொண்டிருக்க வேண்டும் என்றால் ஒன்று சத்தியத்தின் அடிப்படையிலே, இரண்டாவது சரித்திரத்தின் அடிப்படையிலே. சரித்திரத்தை கவனித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்பது ஆணித்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மை. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே தான் இந்த உலகத்தில் முதல் முதலாக குடிமதிப்பு எழுதப்பட்டது, சென்சஸ் எடுக்கப்பட்டது, பாப்புலேஷனோட கவுண்ட் எடுக்கப்பட்டது என்பது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது இன்றைக்கு 2024 என்று சொல்லுகிறோமே, அது எதன் அடிப்படையில் நாம் சொல்லுகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சரித்திரத்தை 2000 கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு என்று சொல்லி ஆண்டவர் பிரித்தாரே, அதன் அடிப்படையில். ஹல்லேலூயா. இந்த உறுதிகள், இந்த சரித்திரங்கள் எல்லாம் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற நம்பிக்கை, அவர் திரும்ப வருகிறார் என்கிற நம்பிக்கை பல பேர் மத்தியிலே என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆனால் இதன் அடிப்படையில் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக நம்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம். சத்தியத்தின் அடிப்படையிலும் சரித்திரத்தை நீங்களும் நானும் கவனித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேலை கவனிக்க வேண்டும். பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த சத்தியமானது நிச்சயமாகவே இயேசுவே கிறிஸ்து என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எத்தனை வித்தியாசமான ஒரு வார்த்தை, பாவம் அறியாத அவரை. யாருங்க? இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். இயேசு கிறிஸ்து பாவத்தை பாராத சுத்த கண்ணர், கண்ணன் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட தெய்வம் என்ன செய்யப்பட்டாரா? உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமாக்கப்பட்டார். யாருனாலே? சர்வ வல்லவரினாலே. இந்த வசனத்தை நாம் கவனித்து நாம் கடந்து செல்லும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. முதலாவது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து பாவியாக்கப்படலை. இங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக பாவியானார், நமக்காக பாவியாக மாற்றப்பட்டார் என்று இந்த வசனம் சொல்லலை. என்ன சொல்லுதுங்க? நமக்காக அவர் பாவமானார். குற்றம் செய்கிறவன் குற்றவாளி, குற்றம் செய்கிறவன் குற்றவாளி. அப்ப பாவம் செய்கிறவன் பாவி. நீங்களும் நானும் பாவிகள் என்று அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் பாவிகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஏன் நாம் எல்லாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே பாவிகளாக அழைக்கப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தை செய்ததனால் அவர் பாவியாக்கப்படலை. அவர் பாவம் அறியாதவராக இருந்தபடியினாலே அவரே என்ன செய்யப்பட்டாராம்? பாவமாக்கப்பட்டார். அல்லேலூயா. குற்றம் செய்கிறவன் குற்றவாளி, ஆனால் இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக அங்கு நிக்கல, அவரே குற்றமாக அவர் அங்கு மாற்றப்பட்டார் என்பது போல இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறைந்திருக்க எழுதும்பொழுது
இந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய நம்பிக்கை நமக்குள்ளே பெருகும். பவுல் பேசும் பொழுதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி சில பேர் சொல்லுவாங்க, அன்றைக்கு இருந்து யாக்கோபன் சொன்னார் பவுல் பேசுறதெல்லாம் புரிய மாட்டேங்குது, அவர் வேறு விதத்தில் பேசுற, வேறு வேறு ஸ்காலர்ஸ் பேசுகிறது போல, ஞானி பேசுகிறது போல பேசுகிறார் என்று அன்றைக்கு இருந்த சீஷர்களும் சரி கிறிஸ்துவை பின்பற்றினவர்களும் பவுலுடைய பேச்சு என்ன செய்தாங்க, அதை புரிந்து கொள்வதற்கு தடுமாற்றத்துக்கு அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தெளிவாக ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நம்ம பவுலுடைய நிருபங்களை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்தினுடைய கேரக்டர் சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக பவுலின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதில் ஒரு வெளிப்பாடு தான் இந்த வசனம், அதில் ஒரு வெளிப்பாடு தான் 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கப்பட்டார், பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து சின்னராக பாவியாக மாற்றப்படலை, இயேசு கிறிஸ்து பாவமாக மாற்றப்பட்டார். அதாவது இயேசு கிறிஸ்து பிகம் சின் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பாவமாக மாற்றப்பட்டாராம், பாவியாக அல்ல. பாவம் செய்கிறவன் தான் பாவி என்று எண்ணப்படுவான். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே பாவமாக மாற்றப்பட்டார் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். எதற்காக இயேசு கிறிஸ்து பாவமாக மாற்றப்பட்டார், எதற்காக இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார்கள், அந்த வசனத்தில் சொல்றார், நாம் அவருக்குள் என்றால் பிதாவாகிய தேவனுக்குள் தேவனுடைய நீதியாக மாறும்படி பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பாவமாக மாற்றப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை முடிக்கிற பவுல் இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தை கடைசியாக எழுதும் பொழுது முடிக்கிற பவுல், பாவம் என்றால் என்ன என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்வோம் என்றால் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி மாற்றப்பட்டார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பாவி என்று சொல்லப்படுகிறது, பாவம் என்று சொல்லப்படுகிறது என்ன என்பதை நீங்கள் நானும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பாவம்னா என்னங்க, பாவம்னா என்ன நினைக்கிறோம், பாவம்னா என்னன்னு நம்ம நினைக்கிறோம். பாவம்னா தப்பு செய்கிறது, குடிக்கிறது, அல்லது இன்னும் என்னென்ன சொல்லலாம், சிகரெட் பிடிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, தேவையில்லாத எண்ணங்கள், கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, திருடுகிறது, பாவம் என்று சொல்லப்படுகிறது. உண்மை, அதில் எந்த மாற்றம் கிடையாது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும், இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த சரீரத்து காண்டவைகளை நாம் பார்க்கிறோம். கொலை செய்கிறது இந்த சரீரத்துக்குரிய பாவம். இன்னும் பல பாவங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். திருடுகிறது, பொய் சொல்லுகிறது, இப்போ ஏற்பட்ட பாவங்கள் நம்ம சரீரத்துக்குரிய பாவத்தை நாம் கவனிக்கிறோம். திருடுறவனுக்கு இந்திய சட்டத்தின்படி தண்டனை இருக்குங்களா இல்லையா? திருடுறவனுக்கு கண்டிப்பாக இருக்கு, விபச்சாரம் செய்கிறவனுக்கு கண்டிப்பாக இருக்கு, பொய் சொல்றவங்களுக்கு, பொய் சாட்சியாக சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கு. இன்னும் பல காரியங்கள், பல குற்றங்களை நாம் என்ன செய்கிறோம், பட்டியலிடுகிறோம். அவைகளை செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலே உலகத்தின் சட்டத்தின்படி தண்டனை இருக்கிறது என்று நாம் கவனிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இதன் அடிப்படையில் பாவமாக்கப்பட்டாரா, இதெல்லாம் அவர் செய்தார் என்பதை, இதெல்லாம் அவருக்கு என்ன செய்யப்பட்டது, அவர் மேல் சுமத்தப்பட்டது என்பது போல நீங்களும் நான் நினைக்கிறோம். ஆனால் முதலாவது அடிப்படையாக பாவம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்று சொல்லப்படுகிறது என்ன என்பதை முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னா நீங்கள் நானும் அதை புரிந்து கொள்ளலாம். 1 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிங்க சிஸ்டர்.
போது இங்கே வாசிக்கிறோம், பவுல் பேசும் பொழுது கூடாரத்தை குறித்து பேசுகிறார். பூமிக்குரிய கூடாரம், பரலோகத்துக்குரிய கூடாரம், பரம கூடாரம் என்று ரெண்டு கூடாரத்தை குறித்து இங்கே பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். என்னவா, ஏன் பவுல் பூமிக்குரிய கூடாரம், நாம் இங்கே இருந்து நாம் இந்த செய்கிறோம், தவிக்கிறோம், அது ஒரு நாளில் நிச்சயமாக என்ன செய்யப்படும், அழிந்து போகும். இப்போ பூமிக்குரிய கூடாரம் என்று நாம் கட்டியிருக்கிற குடிசை விட்ட சொல்கிறாரோ, நாம் கட்டியிருக்கிற இந்த கல் வச்சு கட்டியிருக்கோமே, சிமெண்ட் போட்டு கட்டின அந்த கூடாரத்தை சொல்லுகிறாரோ, வீட்டை சொல்லுகிறாரோ, அல்லது இன்றைக்கு பல இடங்களிலே கூடாரம், செவ கூடாரம் என்று கூடாரத்தை கட்டுறாங்களோ அந்த கூடாரத்தை சொல்கிறாரோ, இல்லை. பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரம் என்று இந்த சரீரத்தை சொல்லுகிறார். இந்த போர்வை கலைந்து போடும்படியாக நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோம். ஆனால் என்ன செய்கிறோம், அந்த போர்வை கலைந்து போட முடியும் அந்த போர்வையை கலைந்து போடும்படியாக நாம் பிரயாசப்பட்டாலும் இந்த போர்வையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த கூடாரத்துக்குள்ளாக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லி பேசிக்கிட்டே வருகிறவர் கடைசியை முடிக்கும் பொழுது, உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார், பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார். அப்ப இந்த கூடாரத்திற்கும் இந்த பாவத்திற்கும் என்ன சம்பந்தம், இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர் என்று சொல்லப்படுகிறதே உண்மை, ஆனால் நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார், பாவமாக்கினார் என்று சொல்லப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக பவுல் இங்கே முதல்ல சொல்றார். இந்த பூமிக்குரிய கூடாரத்திலே வாழுகிற ஒவ்வொருவருமே என்ன செய்கிறோம், தவிக்கிறோம். அதோடு நின்று விடலை, தொடர்ந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏழாம் வசனத்தை வாசிங்க. போதும், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்து. அப்ப பாவம் என்று சொல்லப்படுகிறதை இங்க பவுல் என்ன சொல்ல வருகிறார், பாவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு முன்பாகவே நான் சொல்லுங்க, அது ஒரு நிலை, அது ஒரு பொசிஷன், அது ஒரு மேனேஜர், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், டைரக்டர், சிஇஓ என்று சொல்ல பொசிஷன் போல, பாவம் என்று சொல்லப்படுகிறதும் ஒரு நிலை, அது ஒரு பொசிஷன். அது அந்த நிலையில் இருக்கிறவர்கள், அந்த நிலையில் இருக்கிறவர்கள், அந்த பொசிஷனில் பாவம் என்று சொல்லப்படுகிற நிலையில் இருக்கிறவர்களால் கர்த்தரிடத்தில் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதான் அங்கே சொல்கிறார், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும். அதாவது தேவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலைதான் பாவத்தின் நிலை. திரும்ப சொல்றேன், தேவனை விட்டு, சர்வ வல்லவரை விட்டு பிரிந்திருக்கிற நிலைதான் என்ன நிலைங்க, பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஐயோ பாவங்க என்று சொல்லுவேன், காரணம் என்ன, நிர்கதியா நிற்கிறான் அவன், அவனை பார்த்தா பாவமா இருக்கு. காரணம் என்ன, உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை என்று நாம் சொல்லுகிறது போல, ஒரு பக்கத்தில் பாவம் என்று நாம் செய்கிற கிரியைகள் தவறுகள் எல்லாம் நாம் மறுக்கிறோம். ஆனால் உண்மையிலே பாவம் என்று தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய பார்வையிலே பாவம் என்று சொல்லப்படுகிறது என்ன தெரியுங்களா, அவரை விட்டு வாழ்ந்திருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான் பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை விட்டு, அதாவது சாரி, தேவனை விட்டு, சர்வ வல்லவரை விட்டு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை பாவம். அந்த வாழ்க்கை எதில் அடங்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமிக்குரிய கூடாரமாகி இந்த சரீரத்தில் நாம் என்ன செய்கிறோம், உள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடியிருக்கிறோம். ஆனால் இந்த தேகமானது, இந்த தேகத்துக்குள்ளே வாழ்கிற நீங்களும் நானும் பாவிகள் என்று அழைக்கப்படுகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த தேகத்தில் வாழ்கிற நாம் கர்த்தரிடத்தில் இல்லை என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதுதானங்க சொல்றார், இந்த தேகத்தில் வாழ்கிற நம்மால் என்ன செய்ய முடியலங்க, கடவுள் என்றை போய் நிற்க முடியல, கடவுளை போய் பார்க்க முடியல. ஆகவே என்ன செய்கிறோம், பிரயாசப்படுகிற, எதுக்கு, இந்த தேகத்தை விட்டு கடந்து போகும்படியாக நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறோம்.
எப்பொழுது இந்த போர்வை களைந்து விடுவேன் என்று நாம் பிரயாசப்படுகிற காரணம் என்ன? கடவுளை விட்டு வாழ்கிற வாழ்க்கையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையின் பெயர் தான் பாவம். எத்தனை அருமையாக இங்க பவுல் விளக்குகிறார் பாவம் என்றால் என்ன. நாம் பாவிகள், நாம் தெய்வம் வேண்டாம், கடவுள் வேண்டாம், என்னை நானே ஆண்டுகொள்வேன், எனக்கு தேவன் அந்த புசித்த கனியினாலே கிடைக்கிற ஞானத்தை வைத்து என்னை நான் ஆண்டுகொள்வேன் என்று ஆதாம் என்ன செய்தான்? இந்த தேகத்தை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். கடவுள் வேண்டாம், கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கையை மனுஷன் தேர்ந்தெடுத்ததுக்கு பெயர் தான் பாவம். அந்த கடவுள் இல்லாத வாழ்க்கையிலே பாவம் என்று சொல்லப்படுகிற அந்த நிலையை மனிதன் அடைந்த பிறகு அவன் செய்கிற ஒவ்வொன்றுமே பாவியாக அவனை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அவன் செய்கிற கிரியைகள் பாபத்தில் இருக்கிறவன் பாபத்தை தான் என்ன செய்கிறான், பிறப்பிக்கிறவனாக இருக்கிறான். சத்திய வேதம் சொல்லுகிறது பாவத்தின் பலன், பாவத்தினுடைய விளைவு என்னங்க? மரணம். ஆதாம் என்ன செய்தான்? அவன் தேர்ந்தெடுத்தது என்ன? பாவம். அப்படின்னா கடவுள் வேண்டாம், கடவுள் வேண்டாம், நான் என்னை ஆண்டுகொள்வேன் என்கிற நிலைதான் பாவத்து நிலை. அதுதான் இந்த தேகத்திலே வாழ்கிற நிலை. அப்ப இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார் என்றால் அந்த பாவத்தின் நிலையிலே தன்னையும் உட்புகும்படியாக கிறிஸ்து என்ன செய்தார்? பரலோக தேவன் கிறிஸ்துவை மாற்றினார். அதாவது இந்த தேகத்திலே கிறிஸ்து வரும்படியாக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார் என்று இங்க பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தை எடுக்கும் பொழுது இந்த சரீரத்தை அவர் எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நீர் என்று இயேசு கிறிஸ்து பிதாம்பரிடத்தில் சொல்லுகிற அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அந்த சரீரத்தை அவர் எடுக்கும் பொழுது அவர் கடவுளை விட்டு சர்வ வல்லவரை விட்டு வர வேண்டும் என்பது அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை அவருக்கு அடைய வேண்டும் என்று கிடையவே கிடையாது. ஆனால் என்ன செய்யப்பட்டார்? பாவம் அறியாத அவரை அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வர வேண்டாம், அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலை அடைய வேண்டிய அவசியமும் இல்லாத அவரை உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவம் என்கிற இந்த சரீரத்தின் இந்த தேகத்தை இந்த கூடாரத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்தாராம் பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தெய்வம் இந்த நிலையை அடையணும்னு அவசியம் இல்லைங்க. கடவுள் இந்த நிலையை மனுஷனா வரணும் என்று அவசியமே கிடையாது. ஆனால் இங்க ஒரு வசனத்தை தெளிவா சொல்றாரு பவுல், நாம் அவருக்குள் தேவருடைய நீதியா இருக்கும்படிக்கு. தேவருடைய நீதி என்றால் கடவுள் ஒரு சட்டத்தை வச்சிருக்கிற ஒரு நீதியை வச்சிருக்கிறார். அந்த நீதியை தாண்டி அந்த சட்டத்தை தாண்டி எல்லாரும் சொல்லுவோம் விதி என்று சொல்லுவாங்க. அந்த விதி என்று அந்த விதியை தாண்டி தெய்வம் செயல்படுகிறவர் அல்ல. ஆகவே அந்த நீதியாக நீங்களின் அந்த நீதிக்கு உட்பட்டவர்களாக உங்களை என்னையும் மாற்றும்படியாக கடவுளை விட்டு வர வேண்டாத தெய்வம், தெய்வத்தின் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அழிந்து போகிற இந்த கூடாரத்திலே என்ன செய்தார்? தம்மை ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் இந்த வசனத்தின் பொருளாக அர்த்தமாக இருக்கிறது. தேவன் உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் ஒருவரை ஏற்படுத்தி இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போக வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய நீதியை அங்கே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தேகம் தேவையில்லாத ஒன்று அவருக்கு அந்த தேகத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஒரு உண்மை என்னவென்றால்,
பாவம் என்கிற நிலை மனுஷன் எடுத்து விட்டான். அதுதான் சொன்னேன், பாவம் என்று சொன்னவுடனே எது எதையோ நாம் சிந்திக்கிறோம். ஆனால் நிலை அந்த அது ஒரு நிலை, அது பொசிஷன், அது ஒரு இடம். அதுதான் அங்கே பவுல் அழகாக சொல்கிறார், பூமிக்குரிய கூடாரம். இந்த பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லுகிறது, இந்த கூடாரம் என்பது பாவத்தின் நிலைக்குள்ளே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் கடவுளை பார்க்க முடியல. ஆகவே தான் அங்கே அப்போஸ்தலன் பவுல் ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார், நாம் கர்த்தரிடத்தில் அவரிடத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து என்ன செய்கிறோம், நாம் தைரியம் கொள்ளுகிறோம். ஏன் தைரியம் கொள்ளுகிறோம்? இந்த சரீரத்தில் நாம் இல்லை, பாவத்தை புரிந்தவர்களாக தெய்வத்தை விட்டு நாம் என்ன செய்தோம், விலகினவர்களாக, அவருடைய சந்நிதியை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இருந்தாலும் பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியம் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியம் இருக்கிறது. ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் திரும்ப வாசிங்களே போதும். ஹல்லேலூயா. இந்த பாவ சரீரத்தை, பாவம் என்ற நிலை, இந்த சரீரத்தை விட்டு போகும்படியாக பிரயாசப்படுகிறோம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தைரியம் உண்டு. எப்படிங்க அந்த தைரியம் வந்துச்சு? இந்த சரீரத்தை விட்டு கடந்து போய் பரலோக சரீரத்தை நான் தரித்துக் கொள்வேனிங்க என்று பவுல் சொல்லுகிறார். கைவேலை இல்லாத ஒரு ஒரு கூடாரத்தை தெய்வம் எனக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது என்ன கூடாரம் அது? நான் போன பின்பு உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், வந்து நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னாரே, அந்த சரீரம் என்ன, அந்த இடம் எது, அந்த கூடாரம் எது? நமக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுக்கிறாராம். பாவம் என்ற இந்த சரீரத்தில் இருந்து, இந்த தேகத்தில் இருந்து பூமிக்குரிய கூடாரம், அழிந்து போகக்கூடிய கூடாரம், என்னைக்கு போக என்னைக்கு இது அழிந்து போக என்று யாருக்கும் தெரியாது. நேற்று தினத்தில் கேட்கும் பொழுது ஒரு ஒரு பேர் ஞாபகம் இல்லை, ஜேசுடியான் அவர் சொல்றார், மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இந்த சரீரத்தில் மரணமே ஏற்படாது என்கிற வாழ்க்கையை நம் அடைந்திருக்கிறோம். யார் மூலமாக? கிறிஸ்து மூலமாக என்று அவர் சொல்லு. அவருடைய நம்பிக்கை அது, அவருடைய டாக்டர், அவருடைய உபதேசம் அது. அது கேட்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு சில காரணம்லாம் சொன்னார். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய இந்த கூடாரம் அழிந்து போனாலும், இந்த சரீரம் அழிந்து போனாலும், பாவம் என்ற இந்த சரீரத்தில் நீங்களே நானும் என்ன செய்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நான் இந்த கூட்டை விட்டு வெளியே நான் போவேன், குடிபோவேன், எங்க குடிபோகிறேன், பரலோக பரம தேசத்திற்கு சென்று அங்கே நான் வாழ்வேன் என்கிற அந்த தவிப்பு, இந்த பாவம் என்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா? ஆனால் கிறிஸ்து வருகிற வரைக்குமாக, கிறிஸ்து வருவதற்கு முன்பு வரைக்குமாக இந்த சரீரத்தை விட்டு வெளியே போவதற்கு மனுஷனால் முடியலை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே மனுக்குள்ளம் இருந்தது ஏறக்குறைய 4000 ஆண்டுகள். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிலையை அவர் அடைய வேண்டும் என்பது அவசியமில்லை, தெய்வத்தை விட்டு பிரிந்து வர வேண்டும் என்பதும் அவருக்கு அவசியமில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை பிதாவாக தேவனே செய்தார். இந்த சரீரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் அனுப்பினார். ஆகவேதான் அதை தான் சொல்லப்படுகிறது, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பாவியாக்கப்பட்டார் என்றால் அது வேற மாதிரி மாறிடும். இந்த வசனத்தினுடைய டோட்டல் நம்பிக்கை நமக்கு வேற மாதிரி போயிடு. இயேசு கிறிஸ்து பாவியாக்கப்படலை, இயேசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதனுடைய தேவனை பிரிந்து அவர் வாழ்கிறார். அவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், அவரோடு கூட தினமும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் பிரிந்து, தெய்வ சர்வ வல்லவரை பிரிந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33.5 வருஷம் வாழ்ந்தார். எத்தனை வருஷங்க? 33.5 வருஷம் வாழ்ந்தார். ஆனால் வாழ்ந்த நாள் முழுவதும் பிதாவை விட்டு அவர் பிரிவதற்கு மனசே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் அவரை தேடிக்கொண்டே இருந்தார். அவர் என்னை தனியே விடுகிறதே இல்லை என்று சொன்னார்.
காரணம் என்ன? பிரிந்தாலும் ஆண்டவர் ஏக்கம் பவுல் சொல்லுகிறது போல், எப்பொழுது நான் தேவனை பார்ப்பேன், எப்பொழுது பரம தேசத்தில் போய் தேவன் கொடுக்கிற அந்த கூடாரத்தில் நான் வாழ்வேன் என்கிற தவிப்பு இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் என்ன செய்தார்? அவர் உறவாடி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த பிரிவினுடைய உச்சம் எப்போ வந்தது தெரியுங்களா? சிலுவையிலே. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்ன செய்தார்? நமக்காக சிலுவையிலே கைவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த சத்தமாக என்ன செய்தார்? பிதாவாகிய தேவரை நோக்கி இயேசு கிறிஸ்து சொன்னார். பின்னுடைய உச்சக்கட்டம் அது. மனுஷன் பிரிஞ்சு போனா எத்தனை பிரச்சனைகளை பாடுகளை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அழிவுக்குரிய கூடாரத்தை அணிந்து கொண்டு, இந்த போர்வையை அணிந்து கொண்டு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலைந்து போனாலும் அதை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலையிலே தேவன் கொடுக்கிற பரலோகத்தில் இருக்கிற அந்த கூடாரத்தை அணிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு நம்பிக்கையற்றவர்களாக, எந்த ஒரு வெளிச்சம் இல்லாதவர்களாக நீங்கள் நானும் என்ன செய்த மனுக்களும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே, இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவரை, இந்த தேகத்தில் இந்த பாவம் என்று சொல்லப்படுகிற இந்த தேகத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து என்ன செய்தார்? உங்களின் என்னையும் கைவிடுகிறது, கைவிட்ட நிலையிலே போகப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? ஒரு சன பொழுது தன் முகத்தை மறைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தாங்குண்ணா வேதனை அடைந்தவராக அந்த பிரிவின் உச்சத்திலே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி, இந்த தேகத்தில் நான் இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறீர், என்னை இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லி தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து இந்த தேகத்திலிருந்து வெளிவருவதற்கு கிறிஸ்து ஆயத்தமுள்ளவராக மாறினார். அது என்னைக்கு நடந்தது? மூன்றாவது நாளிலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்? மறுரூபப்படுத்தி மகிமையின் சரீரத்தை அவருக்கு கொடுத்து, மகிமையின் கூடாரத்தை அவருக்கு கொடுத்து என்ன செய்தார்? இன்றைக்கு பிதாவின் வலது வருஷத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் தைரியம் கொண்டிருக்கிறேன். என்ன தைரியம்? இந்த தேகத்தில் வந்த பாவம் என்கிற இந்த தேகத்தில் வந்த உங்களுக்காக, எனக்காக பாவம் என்கிற இந்த தேகத்தில் வந்த கிறிஸ்து இந்த கூடாரத்தை கலைந்து, மகிமையின் கூடாரத்தை அவர் அணிந்து கொண்டது போல, நானும் பரலோகத்தில் இருக்கிற கூடாரத்தில் நிச்சயமாக வந்து நான் அந்த கூடாரத்தில் போய் நான் சேருவேன் என்கிற தைரியம் கொண்டவராக நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. இந்த தேகத்தில் இருக்கும் பொழுது கடவுளோடு கூட நான் இல்லை, கர்த்தரை நான் தரிசிக்கவில்லை, அவரோடு நான் பேசுவதற்கு எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படலை. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்து எப்படி மகிமின் சரீரத்தில் மாற்றப்பட்டது போல நானும் மாற்றப்படுவேன் என்கிற நம்பிக்கை கொண்டவராக எங்கே என்ன செய்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் தைரியம் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராமல் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியம் கொள்ளு தைரியமாய் இருக்கிறோம். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் சென்றது போல நானும் ஒரு நாளிலே செல்லுவேன். ஹல்லேலூயா. அந்த வீழ்த்தொழுதலின் நம்பிக்கையை கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? இந்த சரீரம், இந்த அழிந்து போகிற இந்த சரீரமானது கலைக்கப்பட்டு கலைந்து என்ன செய்யப்படுமாம்? மகிமையின் சரீரத்தை நீங்களும் நானும் தரித்துக் கொள்வோம் என்கிற நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்தவம். ஒரு ஊழியக்காரர் இன்னொருத்தர் கேள்வி, எதுங்க எது இந்த உலகத்திலே பெரிய மிராக்கள், எது இந்த உலகத்திலே பெரிய அற்புதம், எது இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து செய்த பெரிய அற்புதம் என்று கேள்வி கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய முதன்மையான அற்புதம் எதுவென்றால் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது தான். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுதான் இந்த உலகத்தில் பெரிய அற்புதம் அதிசயம். காரணம் என்ன? அது வரைக்கும் மனுஷனுக்கு என்ன இல்லைங்க, இந்த தேகத்தை விட்டு வெளிவருவதற்கு வாய்ப்பில்லை, இந்த தேகத்தை கலைந்து போடுவதற்கு வாய்ப்பில்லை. மாம்சத்திலே பிறந்தவன், மாம்சத்திலே மறித்து உயிர் தெழுதல் என்கிற அந்த நம்பிக்கையற்றவனாக மகிமின் சரீரத்தை அல்லது பரலோக அந்த கூடாரத்திலே வசிக்கிறவனாக அவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லாத நாட்களிலே இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டு சரீரத்திலே பாபத்தின் பலன் மரணம் என்று சொல்லப்படுகிறது போல அந்த மரணத்தை அடைந்தவராக அதோடு நின்றுவிடலே. இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து மகிமையின் சரீரத்தில் என்ன செய்தாராம்? அவர் சென்றது போல அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய அற்புதம், பெரிய அதிசயம் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எதை அற்புதம், எதை அதிசயம் என்று சொல்லுகிறோம்? கிறிஸ்து உயிர் தெழுந்தது தான் இந்த உலகத்திலே முதல் முதலாக கொடுக்கப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு நம்பிக்கை என்று பார்க்கிறோம். ஆகவே தான் சொல்லுகிற அந்த நம்பிக்கையிலே நாம் அசைகிறோம், அந்த நம்பிக்கையிலே நாம் அழைகிறோம், அந்த நம்பிக்கையிலே நாம் பிழைக்கிறோம். என்ன இந்த சரீர அழிவுக்குரிய இந்த சரீரத்தில் வாழ்கிறவனாக நான் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல நானும் உயிர் தெழுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்து மகிமின் சரீரத்தை அடைந்தது போல எனக்கும் என்ன என்ன என்னவாகும், அந்த மகிமின் சரீரம் கொடுக்கப்படும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது. ஆகியவுதான் முதல் வசனத்தில் சொல்லுகிறார், பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது யாருனால உண்டது, எதனால உண்டானது? கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டாரே. அவர் பிதாவாகிய தேவனை விட்டு பிரியணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன செய்தார்? பிரிந்து வந்து திரும்பவும் அங்கே போய் சென்றதுனாலே உங்களுக்கு எனக்கும் நாமும் அவரை விட்டு பிரிந்து வந்து திரும்பவும் அவரோடு கூட சேரக்கூடிய வாய்ப்பு இந்த வசனத்தின் மூலமாக, இந்த கிரியையின் மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு எனக்கும் தைரியம் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் சரீரம், இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் பாடுகள், நாம வருவிக்கிற பாடுகள் ஒரு பக்கம், அது காரணம் என்னன்னா இந்த தேகம்தான், இந்த சரீரம்தான், இந்த அழிவுக்குரிய கூடாரம்தான். கண்ணீரும் கவலையுமாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கை பெற்றவர்களாக இன்றைக்கு நீங்களே நானும் கடந்து போகணும். என்ன நம்பிக்கை? இங்கே இந்த கூடாரம் அழிந்து போகிற கூடாரத்தில் வாழ்கிறேன், கடவுள் அற்றவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் இத்தனை பாடுகள். இந்த உலகம் இன்றைக்கும் என்ன செய்யலைங்க, உணரலை, உணர்வடையலை. காரணம் என்ன? கடவுள் இல்லாதது தான் காரணம் என்று என்ன செய்யலைங்க, அவர்கள் உணராதவர்களாக இன்றைக்கு என்ன செய்ய, கடவுளை திட்டுகிறவர்களாக போய்கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், என்னென்னா, நீங்கள் கடவுளை விட்டுவிட்டு தேவையில்லாத விக்கிரகங்களையும் தேவையில்லாத கடவுள் அல்லாதவர்களை இயற்கைகளையும் நீங்கள் வணங்குகிறதுனால தான் கடவுளும் உங்களை தண்டிக்கிறார் என்று நடக்கிற இப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றங்களுக்கு ஒரு கிறிஸ்தவர் பதில் கொடுத்திருக்கிறார். நடக்கிற இயற்கையின் சீற்றங்களுக்கு தெய்வம் காரணம், காரணம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இயற்கையை தெய்வமாக கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறதுனால தான் கடவுள் இப்படியாக தண்டிக்கிறார் என்பது போல ஒரு கிறிஸ்தவன் நடக்கிற சம்பவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அதற்கு எதிராக, அதற்கு ரிப்ளை பண்ண ஒரு மனுஷன் சொல்றாரு, நான் வேற கடவுளை வேற விஷயங்களை வணங்குகிறதுனால என்னை தண்டிக்கும்படியாக ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சொன்னாராம். கடவுளை புரிஞ்சுக்காம ரிப்ளை பண்ண அந்த மனுஷன் என்னன்னு சொல்றது, கடவுள் தண்டிக்கிறவர் அல்ல, கடவுள் மனுஷனை தண்டிக்கிறவர் அல்ல. இன்றைக்கு நடக்கிற இயற்கையின் சீற்றங்களை கவனித்து பார்த்து பாவம் பெருகிவிட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது, ஆகவே அவர்களை கடவுள் தண்டிக்கிறார் இல்லைங்க. கடவுள் நிச்சயமாக ஒருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிற, தண்டிக்கிறவர் அல்ல. அதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதற்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் திருந்த மாட்டேன், ஆகடையும் மண்ணுகிற ஒவ்வொருவனையும்
வேதம் சொல்லுகிற நீதியை சரி கட்டுகிற நாள் ஒன்று இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற இயற்கையின் சீற்றங்கள் கடவுள் தண்டிக்கிறார் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. இல்லை, கடவுளை நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? தெய்வத்தை நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? என் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் காரணம் யார் தெரியுங்களா? நாம தான். நம்ம செஞ்ச விளைவுகள் அதனுடைய பிரதிபலனை, அதனுடைய தாக்கத்தை தான் இன்றைக்கு பூமி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நிலச்சரிவு ஏற்படுகிறதுக்கு காரணம் என்ன? பூகம்பங்கள் ஏற்படுகிறதுக்கு காரணம் என்ன? இப்ப ஏற்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் மனுஷன். அதை என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? அழிச்சிட்டு இருக்கிறான். மனுஷன் இதை சென்று ஒரு பக்கம் தின்னு கொண்டு இருக்க, இயற்கையை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இயற்கை மனுஷனை சாப்பிட்டு இருக்குது. இவ்வளவுதான். கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. உனக்குன்னு ஆண்டவர் ஒரு இருக்க முடியாத இடத்தை கொடுத்த, அந்த இடத்தை சரியா வச்சுக்க வேண்டியது அந்த மனுஷனுடைய, அந்த நபருடைய விஷயம். அது அதை ஒழுங்கா வச்சுக்காம இங்க ஒழுகுது பிரதர், அங்க ஒழுகுது பிரதர். என்ன, நீ ஒழுங்கா வச்சிருக்கணும் அந்த வீட்டை. கட்டினவரை போய் நீ என்ன சொல்ல முடியும்? கட்டினவர் அழகா உனக்கு அதை சிருஷ்டித்து உனக்காக உங்க கரத்துல கொடுத்தார். நீ அதை பால் அடைச்சு வச்சிருக்கிற, பராமரிக்க வேண்டிய விதத்தில் பராமரிக்க, மெயின்டைன் பண்ண வேண்டிய விதத்தில் மெயின்டைன் பண்ணாம பல வருஷத்துக்கு அப்படியே போட்டா கீழே என்ன செய்ய? கண்டிப்பா விழுந்துதான் ஆகும். யார் காரணம்? கட்டினவரா? இல்ல, நீ குடியிருக்கிற நீ தான் காரணம். இதை உணர்ந்து கொள்ள மனுஷனுக்கு துப்பு கிடையாது. கடவுளை போய் பேசுகிறது, கடவுளை திட்டுகிறது, இப்படிப்பட்ட ஒரு நிலையில மனுஷனுடைய எண்ணங்கள் என்ன செய்கிறது? ஒரு பக்கத்தில் சொல்றான், இந்த வீட்டை கட்டினவர் ஒன்று தண்டிக்கிறாரு. ஏங்க அவர் தண்டிக்கணும்? அறிவற்றவனாக இருக்கிறது இந்த பேச்செல்லாம். அறிவற்றவனாக மதி இல்லாதவன் பேசுகிறது போல இந்த பேச்செல்லாம் இருக்கிற, பைத்தியகாரன் பேசுகிறது போல பேசுகிறார்கள். நாம் செய்கிற கிரியைகளை நமக்கு இன்னைக்கு என்ன செய்கிறது? அதன் விளைவை திரும்ப நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுதான் காரணம். கொள்ளை நோய்க்கு காரணம் மனுஷன், இயற்கையின் சீற்றங்களுக்கு காரணம் மனுஷன். ஒரு நாடு இன்னொரு நாளுக்கு அங்கே யுத்தங்கள் நடக்குதா? அது யாருங்க பண்றது? யுத்தம் பண்றது கடவுளை அனுப்புறார் அங்கிருந்து ஏவுகணைய. போர் வீரர்களை கடவுளை அனுப்பி இந்த நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு என்ன செய்ய குண்டு போடுன்னு சொல்லி கடவுளை அங்கிருந்து மனுஷன் அனுப்புறார்? இல்ல, மனுஷனை அழித்து கொண்டிருக்கிறான். அதை புரிந்து கொள்ள முடியாத மனுஷனுக்கு என்ன செய்யலங்க? அது தெரியல. தெரியாதவன் ஓகே. கிறிஸ்தவ, நீ என்ன பேசுற? கடவுளனை தண்டிக்கிறார். கடவுள் தண்டிக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் சமமானவர். போன வாரத்தில் பார்த்த சத்தியம் அதுதானே. கடவுள் எல்லோரையும் ஒரு மாதிரி வாக்குறார். கிறிஸ்தவனை ஒரு மாதிரி, இந்து ஒரு மாதிரி, இஸ்லாமியத்தை ஒரு இஸ்லாமிய ஒரு மாதிரி, அப்படி அல்ல. எல்லாரையும் தெய்வம் ஒரு மாதிரி பார்க்கிறார். ஒரு நாள் வச்சிருக்கிறார் நீதி சரி கட்டுகிற நாள் ஒன்று உண்டு. அதற்கு முன்பாக மனிதன் தன்னை துருத்திக் கொள்ள வேண்டும், இரட்சகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்துவை மனுஷன் உதறி தள்ளி கொண்டே இருக்கிறான். இஸ்ரவேலை போல இஸ்ரவேல் உதறி தள்ளினதுனாலதான் 2000 வருஷம் இந்த உலகம் பாடுகளுக்குள்ளாக போய்கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் பல பிரச்சனைகளை சந்தித்ததற்கு காரணம் வந்த இரட்சகரை இஸ்ரவேல் இழந்து போனது. வந்தவர் விட்டுட்டாங்க, இரட்சிப்பை விட்டுவிட்டோ. அந்த பாவத்தை, தெய்வத்தை கொன்ற பாவத்தை இந்த பூமி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்ய? அப்பேற்பட்ட ஒரு பாவத்தை புரிஞ்சாலும் கூட கடவுள் என்ன சொல்லுகிறார்? பிதாவுக்கு தேவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவத்தின் சாயலில் தான் வர வச்சார், தேகத்தில் தான் வர வச்சார். அப்படி வந்தவரை, அந்த தேகத்தில் வந்தவரை, அந்த தேகத்தோடு கூட கொன்றாங்களே, அது எத்தனை பெரிய பாவம்! இவங்களுக்கு பதில் கொடுங்க. இவங்க இந்த ஜனங்களுக்கு பதில் கொடுக்க வேணாம். நாம் புரிந்து கொள்ளணும் இருதய தெய்வத்தினுடைய இருதயம் எப்படிப்பட்டது.
பெற்றவர்களுடைய இருதயம் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கும்படியாக எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஒரு பிள்ளை கெட்டு போச்சு, அந்த பிள்ளை திருத்தணும் சொல்லிட்டு எவ்வளவு பிரயாசப்படுறோம். அவன் அடிச்சாலும் உதச்சாலும் அவன் என்ன பண்ணாலும் எப்படியாவது இன்னைக்கு திருந்து விடுவானா, நாளைக்கு திருந்து விடுவானா, நாளைக்கு நாளைக்கு திருந்து விடுவானா, பேசாம இருந்தா கோபமா இருந்தா ஒருவேளை அவன் திருந்துவானா, என்னென்ன முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். ஒன்றுக்கும் இல்லாத மனுஷனை இப்பேற்பட்ட பிரயாசங்களை தன் பிள்ளைகளை மாற்றுவதற்கு எடுக்கும் பொழுது பரலோக தேவன் தம்மை என்ன செய்தார், இந்த உலகத்திற்கு பாவம் அறியாத அவர் நமக்காக இந்த உலகத்தில் பாவமாக்கப்பட்டு நம்மை விடுதலை ஆக்கும்படியாக வந்தார். ஆனால் வந்தவரையும் விட்டு வைக்கலையே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், இன்னும் உணர்வற்றவனாக மனிதன் போகிறான். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, இப்பயாவது பரவாயில்ல, அந்த ஏழு கலசத்தை கொண்டு வந்து அங்கே கொட்டும் பொழுது நடக்கிற சம்பவத்தை வாசிக்கும் பொழுது மிகவும் பயங்கரமா இருக்கும். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்களா, சுற்றி அந்த பாடுகளை, அந்த பிரச்சனைகளை, அந்த ஏழு வாதைகளை, வாதைகள் வரும் பொழுது எல்லாரும் கடவுளண்டை போவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கடவுளை விரோதிக்கிறவர்கள், கடவுளை திட்டுகிறவர்கள் இன்னும் பல மடங்கு தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார்கள் என்று சத்திய வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. இன்னைக்கே கடவுளை திட்டம் இப்படி, நாளைக்கு அப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது கடவுள்கிட்ட போவான்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, காலம் சமீபித்திருக்கிறது, நாம் சாக்கிறது இல்லவர்களாக இருக்க வேண்டும். பாடுகளுக்கும் பிரச்சனைகள், நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னா கடவுள் கொண்டு வந்தார், ஏன் கடவுள் இப்படி என்னை விட்டுட்டாருன்னு நினைக்காதுங்க. நம்முடைய தவறு அது, நாம் செய்த தவறுனால தான் இன்றைக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை, சின்ன விஷயத்தை செஞ்சோம், ஆனால் பல வருஷங்கள் நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். காரணம் நம்முடைய அறியாமை, நம்முடைய காரியம் அது. ஆனால் கடவுளிடத்தில் கிருபை கேட்போம், ஆண்டவரே இவங்களிருந்து என்னை விடுதலையாக்க கிருபை தாரும், ஆண்டவரே என் வீட்டில் இப்படி ஓட்டப்பட்ட பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, இவங்களிலிருந்து என்னை விடுதலை தாரும், இவங்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள எனக்கு வழியை காட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் செபிப்போம் என்றால் நிச்சயமாக அவர் வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா! அவர் நிச்சயமாக காரியங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து இந்த அழிந்து போகிற தேகத்தில் வரணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்த அழிந்து போகிற தேகத்தில் கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா! அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அந்த தேகத்தில் வந்தது நிமித்தமாக, அவர் வந்தது நிமித்தமாக உங்களுக்கு எனக்கும் அழிந்து போகிற தேகத்தில் இருந்து நித்தியமாக இருக்கக்கூடிய பரலோகத்தில் தேவன் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, அதாவது மகிமையின் சரீரத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு எனக்கும் வாசலை திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நிச்சயமாகவே உம்மை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒரு அடியே பாடும். பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆனேன்.
நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. சொல்லுவமா இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்ல, இந்த நற்ப ஜீவிய கை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கலா. திரும்ப சொல்லுவோம் சமர்ப்பிக்க.